ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி, இந்த சுக்கிர பெயர்ச்சி அக்டோபர் 1 முதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்களும் ஒரு சில விஷயங்களின் கவனமும் எச்சரிக்கையும் இந்த பதிவானது உங்களுக்கு கொடுக்கும். நல்வழிப்படுத்துவதற்கே இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நடைபெற உள்ளது. மாதம் மாதம் நடைகின்ற இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களும் பண வரவுகளும் சந்தோஷங்களும் இன்பங்களும் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல பதிவினை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் இந்த சுக்கர பயிற்சியானது என்னென்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழுமையான விஷயத்தை பார்ப்போம். 9 கிரகங்களே மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு என்று சொன்னால் அது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே. அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்புங்கிறது கிடையாது. இயற்கை சுபகிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு பிரம்மாண்டம், ஒரு வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய செல்வ நிலை. இதை நோக்கி தான் நம்ம தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்சா போதுங்கிறதுனால தான் இத்தனை உழைப்பு, இத்தனை கஷ்டம், இத்தனை தியாகங்கள். குடும்பத்தில் எல்லாமே நம்ம தியாகம் பண்ணி தான் வேலைக்கு போகிறோம், ஒரு தொழில் பண்ணுறோம். நம்மளுடைய ஆசா பாசங்களை எல்லாம் தியாகம் செய்து தான் மற்றவர்களுக்காக உழைக்கிறோம். அந்த விஷயத்தை, அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சுபகிரகம் அப்படின்னு சொல்லும் போது சுக்கிர பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரன் இருக்கிற இடத்துல சுபபோக வாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு மனுஷனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, அறுசுவை உணவு, உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த இதெல்லாம் முதல்ல அடிப்படையாக நம்மளுக்கு தேவைப்படும். வம்ச விருத்திக்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன் தான். இதனால் இவரை கலத்திரகாரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கலைகளில் அதிபதியான சுக்கிரன் தான். இசை, நடனம், பாட்டு, நடிப்பு, மீடியா துறை போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர் தான் என்ற ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரே ஈடுபடுத்துவார். உதாரணமாக சுக்கிரன் வந்து 3 இடத்தை சம்பந்தப்பட்டால் இசையிலும், லக்னத்து மற்றும் 5-10 இடத்துக்குரிய தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி ஒருவர் சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறையில் ஆர்வம் ஏற்பட்டு வெற்றி பெறுவார். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தாங்கன்னா இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், நடிகை, ஒளிப்பதிவாளர், லைட் பாய், இந்த ட்ராலி தள்ளுறவங்க, ஸ்டூடியோ வாட்ச்மேன், இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து தனித்தனியாக சுக்கிரன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரின ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலனை கொடுப்பார். நல்ல மனைவி, வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்கிரன் ஒருவரே. அவர் ஒரு பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிற விஷயங்களும் இந்த சுகங்களுக்கு சுக்கிரனே ஒரு அதிபதியாக இருப்பார். ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்கிரன் அப்படி அமைந்திருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சி 1 10 2023 அன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பெயர்ச்சி பெருமாள் கோயிலில் இருக்கின்ற மகாலட்சுமிக்கு நெய்தீபம், 6 நெய்தீபம் ஏற்றி முடிந்தவரை சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சென்று வருவதோ இல்லை சுக்கர பெயர்ச்சி அன்றைக்கு சுக்கர ஹோரையில் சென்று வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால் சுக்கர பெயர்ச்சி அன்னைக்கு தயிர் சாதமோ இல்லை டைமண்டு கல்கண்டு சாதமோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அனைவருக்கும் தானங்கள் செய்தால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும்
நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கர பெயர்ச்சி அப்படி முக்கியமானது. பணம் பொருள் கடன் நிவர்த்தியாகணும், பணம் அதிகமாக வர வேண்டும், மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வர வேண்டும் என்றால் இந்த சுக்கர பெயர்ச்சியை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய நாங்கள் வாழ்த்துகின்றோம். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரு உங்கள் ராசிக்கு 12 வீட்டில் சுக்கிரன் பயணம் செய்ய போகிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெறும். ஒரு சில பேர் இந்த நேரத்தில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அங்கே செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக நடைபெறும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இப்போ பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா திருமணமாகி நல்ல ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும். சுப செலவுகளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு சில பேர் விரைய செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சுப செலவுகளாக மாற்றக்கூடிய வீடு மனை வாங்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ பார்க்கப்படுங்க, அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சியினால் ஒரு சில மாற்றங்களும் அதன் மூலியமாக ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் நிலவும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு அயன சயனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது அந்த கணவன் மனை இடையே இருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நெருக்கம் அதிகரித்துக்கிட்டு கொண்டே போகும். காதல் வாழ்க்கையும் கலகலப்பை ஏற்படுத்தும். சில பேருக்கு லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீரியடாக போயிட்டுருக்கும். விரயஸ்தானத்தில் பயணிக்கும் சுக்கரன்னால் உங்களுக்கு பணமழை பொழிய போகிறது. விரயத்தில் எப்போவுமே 12 இடத்துல சுக்கரன் மறையிறது அப்படிங்கிறது ஒரு பணமழையை கொடுக்கக்கூடிய இடம். பெண்களால் ஒரு சில நன்மைகள் அதன் மூலமாக ஒரு சில லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பணம் அதிகமாக வரும், கூடவே செலவுகளும் வந்து எட்டி பார்க்கும். ஏன்னா விரயத்திலே போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும் போது எவ்வளோ வரவுகள் வருதோ அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக முன்னிட்டு நின்று பார்க்கும். சில விஷயங்கள்னால நம்ம ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய வெளியூர் சென்று படிக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். ஒரு சில வெளிநாடு உத்தியோகத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். மருத்துவ செலவுகள் வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவுகள் வரும். அதனால் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஏரியாக்கெலாம் போயிட்டு சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிடாமல் கண் முழித்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அப்போ தான் மருத்துவ செலவுகளின்றி இந்த நேரத்தை கடந்து போக முடியும். வண்டி வாகனங்களை பராமரிப்பு செலவு வர்றதுனால நீங்கள் சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து தப்பாகி போச்சுன்னா இப்போ நிறைய செலவுகளை கொடுக்கும் உங்களுடைய பழைய வாகனங்கள். அதே மாதிரி சில சில தேவையில்லாத செலவுகள், பெண்களால் மகிழ்ச்சி, போதைப் பொருட்கள் கடுமை ஆகிறது, சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எதிர்பாலத்தினருடன் கவனமாக இருக்கணும். இதனால் அசிங்க அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சு அநாகரிகமான ஒரு சூழ்நிலையை நம்ம தேர்ந்தெடுக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு துணைவியுடனோ உங்கள் காதலருடனோ உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்கும் போது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். சமுதாயத்தில் மதிப்பு, சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 12 இடத்தில் மறைவது அப்படிங்கிறது பயணங்களில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்குங்க. எதுலேயுமே கொஞ்சம் உஷாராக இருப்பது, கவனமாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காதலர்களிடையே சில சில தவறுகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு சில சுய ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் நீங்கள் கடத்தி வர வேண்டும். அதே மாதிரி உங்கள் தாய் தந்தையருடன் இருக்கின்ற அந்த உறவு நிலையானது உங்களுக்கு நல்ல பண வரவுகளை கொடுத்து அதன் மூலம் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உங்கள் குடும்பத்துக்கு உருவாகும். இதனால் உறவினர்கள் கூட சூழ நீங்கள் மகிழ்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களால் ஒரு சில மகிழ்ச்சிகரமான ஒரு இனிமையான ஒரு விசேஷங்கள் நடக்கும். அந்த விசேஷத்தில் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல.
தொழில் புரியவர்களுக்கு இப்போ லாபம் பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அதே செலவு, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையோட கவனமாக பண்ணுவது ரொம்ப நல்லதாக கொடுக்கும். அதை கூடையே செலவுகளும் காத்து கொண்டிருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பெயர்ச்சி 1ஆம் தேதிக்கு மகாலட்சுமிக்கு உள்ள சுக்கர கூரையில் 6 நெய்தீபங்கள் ஏற்றி வர மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் சுக்கர கூரையில் 6 நெய்தீபங்கள் ஏற்றி வழிபட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் பிரம்மாண்டமும் உங்கள் வாழ்க்கையை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.